அப்புறம் ட்ரெயிலர் பார்த்தீங்க, ரூ படத்தோட ட்ரெய்லர். உங்களும் நானும் மிரண்டு போய் தான் இருக்கேன், ஏன் ட்ரெய்லர் இப்படி மிரட்டிருக்காங்களேன்ட்டு. இந்த படத்தில் ஃபஸ்ட் வந்து டைரக்டர் வந்து சார் ரூனு படம் சார், நீங்கள் நடிக்கணும்னாப்புல. நம்ம ஊரும் போவோம், இங்கே வெறும் ரூங்கிறாப்புலையே என்னட்டு. நான் அப்போ சொன்னேன், இல்லை வெளிப்படுத்தலாம், நடிக்கிறதில்ல. என் படத்தில் நான் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு எப்படி பஞ்சாயத்து பிரச்சனையாக இருக்குது, அதனால் விழிப்புணர்வு அதிகம் நான் நடிக்கிறது இல்லை அப்படின்னா. இல்லை சார், கொஞ்சம் கதையை கேளுங்கண்ணா அப்பில. இல்லை நம்ம நடிக்க முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் கதையை கேட்குறது வேஸ்ட்டு தான்ட்டு டேரக்டர் சொன்னேன். இல்லை நடிக்க வேணாம், ஏன்னா சில விட போயிருக்கேன், ஒரு கெஸ்ட்டாக ஒரு 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 சீன் இருக்காது, ஒரு நிமிஷம் அப்படி தலை கட்டி வந்திருப்பேன். இது ஒரு அஞ்சு ஆறு நாள் கேட்டார் கால் சீட்டு, ஆறு நாள்னா பெரிய கேட்டார். உங்களுக்கு அவன் பேச நடிக்க போட்டான்னு விட்டுருவாங்க நம்மளை, சும்மா கேட்பட்டதுக்கே தள்ள பார்க்குறாங்க வெளியே நம்மளை. விட மாட்டேன், வந்துடுவேன். அப்புறம் சொன்னார், இல்லை சார் நீங்கள் கேட்டேன், இல்லை சார் டேரக்டர் பேரரசாவே வரீங்க அப்படின்னாப்புல. இது நான் புதுசாக புட்ட போடுறாப்புலன்ட்டு. அப்புறம் தான் சரி கதையை கேட்கலாம் அப்படின்ட்டு கதை கேட்டேன். ஏன்னா நம்ம டேரக்டர் பேரரசா வரும்போது அது நடிப்பாக தெரியாது, நடித்த மாதிரி இருக்காது அப்படின்னு சரி கதையை கேட்டேன். கதை கேட்டேன்னு நடித்து ஆணும்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு நல்ல கதை இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்த்து பதற விஷயங்கள், டெல்லி மாணவி கற்பழிப்பு, இப்போ சில நாள் முன்னாடி ஒரு கன்னியாஸ்திரி கற்பழிப்பு, இப்படி பாலியல் பலாத்காரம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது படிக்கும்போது நம்மளுக்கு மனசு பதறுது. அதை விட கொடுமை என்னென்னா, திகார் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான், டெல்லியில் ஒரு மாணவியை கற்பழிச்சவன். அவன்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, அவன் சொல்கிறான் பெண்கள் ஒம்பது மணிக்கு மேலே வந்தால் வரக்கூடாங்கிறான், வந்தால் அப்படியே பண்ணுவோங்கிறான். அவள் அணிந்த உடை எங்களை கற்பழிக்க தூண்டியதுங்கிறான். இவ்வளவு திமுறா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் அவன் சொல்கிறானா, அங்கே தப்பு எங்கே தருமா? ஜெயிலில், ஜெயில் தான் ஜெயிலில். அவனுக்கு துபாயில் மாதிரியோ சிங்கப்பூரில் மாதிரியோ ஒரு பெண்ணை கெடுத்தவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு செஞ்ச தப்பு தான் அப்படின்னு உணரபடி அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா இந்த பேச்சு வந்திருக்காது. அவனுக்கு மூணு வேளை சாப்பாடு, எல்லா வசதி, இவ்வளோ வசதி, இவ்வளோ சாப்பாடு கொடுத்தா ஏன் கொழுப்படுத்த பேச மாட்டான்? அந்த பேட்டி பதிவு அவ்வளவு மன கஷ்டம். இந்த மாதிரி தவறுகளுக்கு என்ன எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரூவோட கதை. நீங்கள் ட்ரெயிலில் பார்த்து நீங்கள் பிடிச்சிருப்பீங்க, மனசை பதற வைக்கும் கிளைமேக்ஸ். இந்த மாதிரி கதை ஒரு வலுவான கதை. ஏன்னா இப்போ சினிமா ட்ரெண்டு தெரியும், பெரும்பாலும் காமெடியாக ஒரு பொழுதுபோக்காக தியேட்டருக்கு வந்து மக்களை நம்ம மகிழ்ச்சா போதும், அந்த அடிப்படையில் தான் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு, வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு வலுமிக்க சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்துட்டு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, அவர் மூலம் கைதட்டுங்க. போட்ட காசு வரணுமே, அதுக்கான கதையை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சேஃபான கதையை பார்க்காம ஒரு நல்ல கதைக்கு ஒரு நம்பிக்கையோட தைரியத்தோட இந்த படத்தை தயாரித்த புடிச்சர் வீணா அவர்களுக்கு அதோட கைதட்டுங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி பிடிச்சலாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. நம்ம தான் காரணம், மக்களுக்கும் இந்த மாதிரி படங்களை அதிகம் வரவேற்றா ஒரு தைரியம் வரும். நம்மளும் பொழுதுபோக்கணும் ஐட்டமாக பார்க்கும்போது
அவங்களுக்கு குடிசைக்கும் பயம் வந்துடுது இப்போது. மாதிரி உங்களை தைரியத்தோடு பண்ண வீணா மேடம், உங்களுக்கும் என்னுடைய நன்றி.